ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ ரியல்மி இதுக்கெலாம் வந்து ஆல்டர்னேட்டாக ஒரு 360 கேமராவோட அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்விஸ் அப்படிங்கிற பிராண்டோட TY1ங்கிற மாடலோட கேமரா தான் அது. இது பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படி வந்து நம்ம எம்ஐலலாம் வந்து 360 டிகிரி ரொட்டேஷன் இருக்கோ, அதே மாதிரி ஒய்ஃபை கனெக்டிவிட்டி இருக்கோ, அதே மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ட்ராக்கிங் இருக்குது, 2-way டாக் இருக்குது, அரௌண்ட் 256 GB வரைக்கும் நம்ம வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும். ஈவன் வந்து அதில் இல்லாத ஆப்ஷனாக இதில் லோக்கல் லேனை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து 2999 ரூபா, அதாவது 3000 ரூபாய்க்கு வருது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதோடய பாக்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே TY1ன்னு போட்டுக்கோ. இதோட ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். 360 டிகிரி ரொட்டேஷனு, மோஷன் டிடெக்ஷனு, ஸ்மார்ட் ட்ராக்கிங்கு, அதே மாதிரி ஒய்ஃபை கனெக்டிவிட்டி உண்டு. இது மாதிரி க்ளவுட்லேயும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க 5199 ரூபா போட்டுருவாங்க. பட் ஆனால் இதோட ரேட்டு வந்து நம்ம லோக்கலில் வாங்குறப்போ வந்து ஒரு 2500 ரூபாய்கிட்ட வந்துச்சு. இதே நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3000 ரூபாய்கிட்ட வரும். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டி தான். அதே மாதிரி இதில் வந்து இந்த கியூஆர் இருக்குது பார்த்திங்களா, இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணாலே போதும், இது வந்து ஈஸியாக பேர் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு, எஸ்விஸ் ஆப்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக போயிட்டு நேமு, மொபைல் நம்பரு, அதே மாதிரி இமெயில் ஐடி இதை கொடுத்து ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும், என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நான் அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கேமரா பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சார்ஜரு, ஒரு மேனுவலு, இப்போ காமிச்ச மேனுவலு அது மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த சார்ஜர் நம்ம வந்து செப்பரேட்டாக நான் வேறு சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி வந்து நார்மலாக வந்து எம்ஐலலாம் வந்து ரீசெட் பட்டன் இருக்குமோ அதே மாதிரி ரீசெட் பட்டன் இருக்கும். இதை நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ஒய்ஃபை நமக்கு வேணும், அதாவது நெட்ஒர்க்காக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க. அதில் ஒரு மொபைலில் நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கிறேன், எப்பயுமே இங்கே இருக்க மொபைலில் அதில் நெட் ஆன் பண்ணி ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்போ கேமராவை அந்த ஹாட்ஸ்பாட் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு மொபைலில் நான் வந்து அட்மின் மொபைலாக நான் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நான் அது மூலியமாக வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அடியில் இருக்க கியூஆரையுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கியூஆரையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவலாக வந்து அந்த மேனுவல் டாக்குமெண்ட்டில் இருக்க கியூஆரை ஸ்கேன் பண்ணாலும் கான்ஃபிகர் ஆகிடுது, இதில் ஸ்கேன் பண்ணாலும் கான்ஃபிகர் ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து ரெட்மிலலாம் வந்து நம்ம வந்து அந்த கேமராவில் வந்து அந்த கியூஆரை காமிப்போம், ஸோ வந்து டைம் எடுக்கும், ஸோ மோஸ்ட்லி கனெக்ட் ஆகாது, அந்த மாதிரி இஷ்யூலாம் இது கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வந்து நெட் ஆன் பண்ணிட்டு இதை காமிச்சாலே ஸ்கேன் ஆகிடுது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதில் அடியில் பார்க்கலாம், இதுதான் வந்து மெமரி கார்டு போகிறது, பக்கத்தில் வந்து ரீசெட் பட்டனு. ஸோ இது ரெண்டுமே இதிலேயே வந்து அவைலபிளில் வந்துடுது. பேக் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லேன் போட்டும் ஒரு சார்ஜிங் போட்டும் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் இதோட ஓவரால் செட்டப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம எம்ஐயில் வந்து பாட்டமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இதில் ஒரு பிளேட் இருக்குது. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீக்கர் மூலமாக நம்ம வந்து 2-way டாக்கும் கொடுத்துக்க முடியும். ஸோ நம்ம வந்து இன் கம்பேரிசன் வித் ரெட்மி ரியல்மி இதை பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெட்மி கொடுக்கலாம், செகண்ட் வந்து ரியல்மி கொடுக்கலாம், தேர்டாக தான் வந்து இந்த கேமரா கொடுக்க முடியும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் லேகிங் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக எனக்கு வந்து ரொம்ப யூஸ் கிடையாது, எனக்கு வந்து கிளாரிட்டி அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து ஓரளவு வந்து டீசெண்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது தாராளமாக எடுக்கலாம். ஸோ லோக்கலில் வந்து பழைய ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 2300 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ புது ஸ்டாக்ஸ்லாம் வந்துச்சுன்னா அவங்க 3000 ரூபா குறைஞ்சி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து இதோட ரேட் ரொம்ப ஏறி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ரெட் கலர் லைட் இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, கனெக்ட் ஆகலைன்னு நடத்தும். ஸோ அது வந்து கொஞ்சம் ரெட் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஐஆர் அதாவது நைட் விஷனும் உண்டு இதில். ஸோ அதனால் வந்து நீங்கள் நார்மலாக வந்து எப்படி ஒரு கேமராவில் வந்து நைட் விஷன்லாம் இருக்கோ அதே மாதிரி இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சென்சார் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டேரெக்டாக நம்ம மொபைலில் இந்த இஸ்விஸுங்கிற ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இந்த ஆப்பு. ஸோ இதே லோகோ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இந்த எஸ்விஸோட லோகோ. ஸோ ஒன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். இது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப கேட்கும் ஃபஸ்ட் டைமு, நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னா செக்யூரிட்டிக்காக அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா தான் உங்களுக்கு வந்து ஆப் வந்து திரும்ப வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணோடனே ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது. அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி இந்த கேமராவோட டவுனில் இருக்க கியூஆரை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக கனெக்ட் ஆகிடும். முக்கியமாக வந்து ஒரு மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு அந்த மொபைல் கூட உங்களோட மொபைலையே கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து அந்த கேமராவுக்கு வந்து இன்டர்நெட் போகும். ஸோ அந்த
இன்டர்நெட் உள்ள மொபைல் வந்து எப்பயுமே இருக்கணுமான தேவையில்லை. நீங்கள் மெமரி கார்டை போட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து பேக்கப் பார்க்கணுமோ அப்போ மெமரி கார்டை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட் அந்த எந்த மொபைல் வந்து ஃபஸ்ட்டு ஹாட்ஸ்பாட்டை போட்டு இந்த கான்ஃபிகரேஷனாக பண்ணிங்களோ அந்த ஹாட்ஸ்பாட்டை மட்டும் ஆன் பண்ணிட்டு உங்களோட மொபைல்லேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பேக்கப் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைனா அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நெட்டு கொடுத்தா போதும். ஸோ மற்ற டைமில் வந்து நெட்டு இல்லைனாலும் அந்த மெமரி கார்டில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே நெட்டு வேணுமான்னு கேட்க வேணாம். பட் ஆனால் கான்ஃபிகரேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நீங்கள் உங்களோட மொபைலையும் கேமராவையும் அந்த பர்டிகுலர் ஹாட்ஸ்பாட் மொபைல் கூட கனெக்ட் பண்ணிங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து பிஎஸ்என்எல்லோ இல்லை அது மாதிரி வந்து ஏதோ ஒரு ஹாட்ஸ்பாட் இருக்குது, அதாவது ஒய்ஃபை இருக்குது, ப்ராட்பேண்ட் ஒய்ஃபை இருக்குது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். மற்றபடி நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒய்ஃபை அவைலபிளில் இருக்காது, ப்ராட்பேண்ட் வச்சுருக்க மாட்டாங்க. வீட்டில் வந்து பிஎஸ்என்எல்லோ இல்லை வேறு ஏதோ ஏர்டெல்லோ இல்லை ஆக்ட் ஃபைபரோ எதுவுமே வச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மொபைல் எடுத்து அந்த மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அதை யூஸ் பண்ணிங்க ஒய்ஃபை நெட்ஒர்க்காக. ஸோ இதுதான் வந்து ஒரே ஆப்ஷனு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணே கேமரா வரும். ஸோ ஜஸ்ட் அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வந்து கனெக்ட் ஆகிடும். இது வந்து ஸ்கேனிங் ப்ராசஸ்லாம் வந்து பெரிய காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ ரெட்மி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டைம் எடுக்கும், நம்ம வந்து நெட்ஒர்க் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் எடுக்கும். ஈவன் வந்து நிறையா ப்ராட்பேண்ட் பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்டெல்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எம்ஐ வந்து கனெக்ட் ஆக மாட்டுது. ஸோ அதனாலேயே நான் வந்து ரியல்மி இப்போ கேமரா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி வந்து அவங்க வந்து கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ்லாம் வந்து பிஎஸ்என்எல்லில் வந்து வேறு மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒய்ஃபை மொபைல்லேருந்து ஆன் பண்ணி அந்த மோடத்துக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது என்னோடய வந்து கனெக்ட் ஆகலை. பழைய மோடம்லாம் வந்து ப்ராப்பராக என்னோடய ரெட்மி கேமரா ஒர்க் ஆகுது, பட் ஆனால் அது கூட ஒர்க் ஆகலை. பட் ஆனால் ஈவன் இந்த கேமரா வந்து எதில் கொடுத்தாலும் ஒர்க் ஆகுது. ஸோ நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஸோ வேறு எதாவது டவுட் தான் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர்.